நாம ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறோம். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு நபர் படுத்த படுக்கையா இருக்கார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவான் கோலகோவ் அப்படிங்கிறவர் தான். இந்த இவான் கோலகோவ் ரஷ்யாவினுடைய கப்பற்படை வீரர். ஆனால் அவருடைய முகத்தில் எல்லாமே மிகப்பெரிய அளவு காயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அவர்கிட்ட போய் கேட்குறோம், இது எப்போது வந்த காயம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, அந்த விபத்து காரணமாக என்னுடைய முடியை எதுவுமே என்னால் ஷேவ் பண்ண முடியாது, அப்படி நான் ஷேவ் பண்ணுறேன்னா என்னுடைய தொழிலுடன் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறார் இவான் கோலகோவ். இவான் கோலகோவ்கிட்ட என்ன சொல்கிறீங்க, நம்பவே முடியலையே அப்படின்னு கேட்டால், ஏன் நிலைமையாவது பரவாயில்லை, இன்னொரு நண்பர் இருக்கார், ஏன் கூட தான் வேலை செஞ்சார், அவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு போன் மேரோ அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க, அவங்களுடைய பிளட் எல்லாமே ப்யூரிஃபை பண்ணி வேறு பிளட் மாற்றிருக்காங்க, ஆனாலும் படுத்த படுக்கையாக 15 வருஷமாக இருக்கார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஜாட்டிவேவ் அப்படிங்கிறவர் தான். இந்த ஜாட்டிவேவ் அவர்கள் 18 வருடங்களாக படுத்த படுக்கையாக இருந்தாலும் 18 மாதங்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய அளவில் அவருடைய வாழ்க்கையின் நரகமாக இருந்தார். சரி, இந்த ஜாட்டிவேவ் அவர்களிடம் நம்ம போய் பார்க்கும்போது அவருடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர்கிட்ட இந்த கோலகோவை பற்றியெல்லாம் கேட்கும்போது, கோலகோவை விடுங்க, அவருடைய நிலைமையாவது பரவாயில்லை, ஆனால் கோர்ச்சிலோவ் அப்படிங்கிற ஒரு நண்பன் இருந்தான், அவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு. கோர்ச்சிலோவ் அவரும் இவங்க கூட இருந்த நண்பர் தான். அவருக்கு என்ன தெரியுமா ஆச்சு, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரோமங்களிலிருந்தும் பிளட் அப்படிங்கிறது வருது. கொஞ்சம் நேரத்திலேயே அவருடைய அந்த கண்கள் அப்படிங்கிறது அப்படியே ரெட்டாகி வெளியில் தள்ளுற மாதிரி இருக்குது. அவருடைய முகம் அகோரமாக மாறுது. என்னைய கொன்னுருங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோர்ச்சிலோவ் அவர்கள். அவர் சாகும்போது அவருடைய வயது வெறும் 20. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் வாலிபால்லாம் விளையாண்டுட்ருக்கார், நிறைய பெண்கள் கூட மெசேஜ் அனுப்பிட்டுருக்கார். ஆனால் ஒரே நாளில் இவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடுற இந்த ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கனவிலும் நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த விபத்து நடந்தது 1961. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்மரைனுக்குள்ள தான். அப்படின்னா இது நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சப்மரைன் மிஸ்ட்ரி, அதனுடைய பாகம் 4. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். '1957-58 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா கிட்ட சப்மரைன் வந்துருச்சு. நீர்மூழ்கி கப்பல் நியூக்ளியர் சப்மரைனாக மாறிடுச்சு. அந்த நியூக்ளியர் சப்மரைனில் அவங்க என்னவும் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கக்கூடிய டோர்படோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு உடனடியாக ஒரு நியூக்ளியர் சப்மரைன் வித் நியூக்ளியர் டிப்டு டோர்படோஸ் அப்படிங்கிறது எல்லாமே வேணும். ஸோ 1957 என்ன செய்கிறாங்க, ப்ராஜெக்ட் 658 அப்படிங்கிற ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. நேட்டோ இந்த ப்ராஜெக்டை ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா ஹோட்டல் கிளாஸ் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கணும், இதுதான் ரஷ்யாவினுடைய எய்ம். ஒரு சப்மரைன் கிடையாது, 8 சப்மரைனை உருவாக்கணும். அந்த 8 சப்மரைன்லையும் அட்லீஸ்ட் 3 வார்ஹெட் டோர்படோஸ் அப்படிங்கிறது இருக்கணும், அந்த 3 நியூக்ளியர் வெப்பனாக இருக்கணும். இதுதான் சோவியத் யூனியன் ரஷ்யாவின் கடற்படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உத்தரவு. 1957 தொடங்கின இந்த நியூக்ளியர் சப்மரைன் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1960களில் முடிவடையுது. ஆனால் இப்படி முடிவடைகிறதுக்கு முன்னாடியே முதல்ல 2 நபர்கள் இறந்து போகிறாங்க, அடுத்ததாக 6 பெண்கள். இந்த சப்மரைனுடைய இன்டர்னல் பாகத்தெல்லாம் ரப்பரை வச்சு கோட்டிங் பண்ணும்போது திடீர்னு ஏற்பட்ட தீ விபத்தால் இறந்துடுறாங்க. ஒரு என்ஜினியர் மிசைல் டோர்படோஸ் வைக்கும்போது அதில் நசுங்கி இறந்துடுறாரு, இன்னொரு என்ஜினியர் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. இப்படின்னு சொல்லி 10க்கும் அதிகமான நபர்களை பலி கொண்டது தான் இந்த சப்மரைன். இந்த சப்மரைனுடைய பெயர் தான் K-19. D2 லான்ச் சிஸ்டம், R-13 மிசைல் சிஸ்டம், 3 R-13 மிசைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இதை வச்சு தான் இந்த K-19 அப்படிங்கிற நியூக்ளியர் சப்மரைன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா. இதுதான் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய முதல் நியூக்ளியர் சப்மரைன் வித் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சப்மரைனை கடலுக்குள்ளே நம்ம விடும்போது தான் அமெரிக்காவுக்கு எதிராக நம்மளால் என்ன செய்ய முடியும், மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தியாக மாற முடியும். ஏன்னா அமெரிக்காட்ட USS த்ரெஷர் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. USS த்ரெஷர்லாம் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா, 1963 ஒரு விபத்து, 1968 USS ஸ்கார்பியன் அப்படிங்கிற ஒரு சப்மரைனுடைய விபத்து,
இது எல்லாத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 1961 சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட அந்த விபத்து. ஸோ 1961 இந்த கப்பல் வந்துருச்சு. எல்லாரும் இந்த கப்பலில் மிகப்பெரிய அளவில் என்ன செய்யணும், அதனுடைய டெஸ்டிங் எல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு சொல்கிறதுனால அதனுடைய அந்த ஃபஸ்ட்டு கட்டத்தை கொண்டாடுவதற்கு அங்கே எல்லாருமே கூடி நிற்கிறாங்க. அப்படி கூடி நிற்கும்போது அவங்களுடைய கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடாக இந்த ஷாம்பெயின் அப்படிங்கிற பாட்டில் திறக்கப்படும். பார்த்துருப்பீங்கல்ல, ஏன்னு சொல்லி அந்த பாட்டில் அப்படியே தூக்கிட்டு போவாங்களே. ஸோ இந்த ஷாம்பெயின் அப்படிங்கிற பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய நேரம் அந்த பாட்டில் ஓப்பன் ஆகலை. அந்த பாட்டில் அப்படியே கீழே விழுகுது, உடையலை, தாவி 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 போகுது. ஆனால் இது ஒரு துரதிர்ஷ்டவசம், இல்லாட்டி நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது. ஆல்ரெடி நிறைய பேரை காவு வாங்கி விட்டது. 1960களில் இந்த கப்பல் ஒட்டு மொத்தமாக நாங்கள் உருவாக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. இதோ ஷாம்பெயின் பாட்டில் அப்படிங்கிறதும் கீழே விழுகுது. அந்த கேப்டனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த கப்பல் சரியானது கிடையாது. இந்த கப்பல் சரியாக அவங்க உருவாக்கலை, இந்த கப்பலில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, இதை நீ டெஸ்ட் ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவதாக இது சி ட்ரையலுக்கு எப்போ போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 ஜூலையிலிருந்து 17 ஜூலை 1960, இப்படி 4 தினங்கள் சி ட்ரையலுக்கு போகுது. அடுத்ததாக 12 ஆகஸ்ட்லேருந்து 8 நவம்பர் 1960, கிட்டத்தட்ட 17,347 கிலோமீட்டர் இவங்க சி ட்ரையல் செஞ்சு பார்த்துட்டாங்க. சரி, இந்த கப்பலில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சி ட்ரையலை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு, எனவே இதை கமிஷன் பண்ணிடலாம், நம்முடைய கப்பற்படையில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. இது சேர்க்கப்பட்ட தினம் 1960 நவம்பர் 12 ஃபுல்லாக இந்த கப்பலை கமிஷன் பண்ணுறாங்க. இதனுடைய டெஸ்ட் டிரைவின் போதெல்லாம் இதனால் மேக்ஸிமம் எவ்வளவு மீட்டர் ஆழத்தில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 300 மீட்டர் ஆழம்தான். ஆனால் இந்த 300 மீட்டர் ஆழத்துலேயும் அது எப்போவுமே போக முடியாது, ஒரு 125 ஒரு 150 மீட்டர் ஆழத்தில் வேணால் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய கமிஷன் செய்யும் போது அவங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட். இதில் எத்தனை க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 139 நபர்கள். இந்த 139 நபர்கள் இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த கப்பலில் பயணம் செய்ய போகிறாங்க. கரெக்டாக 1961 ஏப்ரல் 30 மறுபடியும் அந்த கப்பலில் பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டு ரீகமிஷன் செய்யப்படுகிறது. அந்த ரீகமிஷன் செய்ததுலேயும் 139 மனிதர்கள் இருக்காங்க. இதனுடைய வேலை என்னென்னா அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ளே போகணும். அட்லாண்டிக் பெருங்கடலில் போகும்போது அதுவும் இப்போ சீ ட்ரையலாக தான் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது அதனுடைய எல்லா வேலைகளையும் சரியாக செய்கிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். 1961 இந்த கப்பலுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய நபர் தான் ஜாட்டிவேவ் அப்படிங்கிறவர். நான் 18 மாதங்கள் படுத்த படுக்கையாக இருந்தாருன்னு சொன்னேன்ல, அதே மனுஷன்தான். இந்த ஜாட்டிவே அவர்கள் அவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, ஓகே நம்முடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி விடியல் காலை 4:38 இவங்களுடைய பயணம் தொடங்குது. அந்த பயணம் தொடங்குற கொஞ்சம் நேரம் பிறகு நியூக்ளியர் ரியாக்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் 2 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரை அங்கே இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னுடைய ஆஃபீஸர் என்ன செஞ்சு பார்க்குறாரு, ஜஸ்ட் அதை டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் டெஸ்டின் போது அந்த ப்ரெஷர் டெஸ்ட் எது வர போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 400 ஏடிஎம் வர போகுது. அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த 400 ஏடிஎம் வர போகுது. டைட்டன் அப்படிங்கிற சப்மர்சிபிள் 380 அட்மாஸ்பியரில் தான் நொறுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இதனுடைய ப்ரெஷர் எவ்வளவு காண்பிக்குது அப்படின்னா 400 ஏடிஎம் காண்பிக்கிறது. ஆனால் அவ்வளோ ஆழம் போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்படின்னா ஏதோ விதமான பிரச்சனை இருக்குது, இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆஃபீஸர் உணர்ந்திருந்தாலும் அதை யார்கிட்ட சொல்லலை, அவருடைய சுப்பீரியார்கிட்ட சொல்லலை. ஸோ இது யாருக்குமே தெரியாது, ப்ரெஷர் கேஜில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறத ஏப்ரல் மாதத்திலே இவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் யார்ட்டையும் சொல்லாதனால அப்படியே கொஞ்ச நாள் ரன் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக 4 தேதி 1961 ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாதங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் ஜூலை 4 தேதி இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் அவங்க ஒரு எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 மீட்டர் ஆழத்தில் போயிட்டு இருக்கு. அந்த நேரம் நியூக்ளியர் ரியாக்டர் அந்த ரூம்ல இருந்து மிகப்பெரிய ஒரு உஷ்ணம் அப்படிங்கிறத இந்த கேப்டன் அனுபவப்படுறாரு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னுடைய கூலண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக ஒர்க் ஆகலை. இந்த கூலண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகலைனா அதனுடைய ப்ரெஷர் ஜீரோவாக காண்பிக்குது. என்னடா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த நியூக்ளியர் ரியாக்டர்னுடைய இனிஷியல் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டைம் அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப வேரியேஷனாக காண்பித்தது அப்படின்னு சொன்னோம்ல, அதனால் அந்த பைப்பில் பலவிதமான மெல்டவுன் அப்படிங்கிறது ஏற்பட்டு
டோட்டலாக இந்த நியூக்ளியர் ரியாக்டரை கூல் பண்ணக்கூடிய அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்குது. நியூக்ளியர் ரியாக்டர்னுடைய அந்த ரூமினுடைய ஹீட் எவ்வளவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 140 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ கூலண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகலை. வேறு ஏதாவது கூலண்ட்டுக்கு பேக்கப் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த சப்மரைனில் இல்லை. K-19 இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், வெடித்து சிதறிவிடும். அப்படி வெடித்து சிதறியது என்றால் அந்த போட்டில் இருக்கக்கூடிய இல்லை சப்மரைனில் இருக்கக்கூடிய 139 நபர்களும் இறந்துருவாங்க. அப்படி இறப்பது மட்டும் கிடையாது, அட்லாண்டிக் பெருங்கடலில் அமெரிக்காவினுடைய சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய சப்மரைன், ஏன்னா இதான் முதல் சப்மரைன் வித்து அந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடிய சப்மரைன். அப்போது சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான சீக்ரெட்டும் யாருக்கு தெரிஞ்சிடும், அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இந்த இடத்துல நம்ம இப்போ சீ ட்ரையல் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியவே கூடாது. இந்த கேப்டனுக்கு இப்போ 2 விதமான விஷயங்கள் தான். ஒன்று, அந்த கூலண்டை சரிபார்க்கணும், அப்படி இல்லைன்னா மாஸ்கோவுக்கு இதை சொல்லணும். மாஸ்கோவுக்கு சொல்கிறதுக்கான வழிமுறைகளை தேடும்போது தான் அடுத்த ட்விஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஒர்க் ஆகலை. ஸோ லாங் ரேஞ்ச் ரேடியோ ஒர்க் ஆகாதனால இவங்க SOS சிக்னல் அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. SOS சிக்னல் அனுப்பப்படும் போது அது கிட்ட இருந்த கப்பல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் தான். அமெரிக்காவிடம் இருந்து ஒரு ரெஸ்பாண்ட் வருது, என்னப்பா பிரச்சனையா, நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய இந்த K-19 கேப்டன், நாம் அவங்கள உதவிக்கு கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சிடும், இதை நாம் தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து வந்த உதவியை அவங்க நிராகரிக்கிறாங்க. ஸோ கேப்டன் ஜெட்டேவ் அவர்கள் ஒரு 8 நபர்கள் அடங்கிய பிரிகேட் அப்படிங்கிற 3 பிரிகேடை உருவாக்குறார். 3 பிரிகேட் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக 23 நபர்கள் இருக்காங்க. இந்த 23 நபர்களையும் தனித்தனியாக அவர் கூப்பிட்டு சொல்கிறார், நாம் இப்போ எங்கே போக போகிறோம் தெரியுமா, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கக்கூடிய ரூமுக்கு போக போகிறோம். அதில் நிறைய லீக் வந்துட்டுருக்கு, அந்த லீக் எல்லாமே ரேடியேஷன் லீக். அங்கே போகும்போது நம்முடைய உடலில் எந்த மாதிரியான பாதிப்புகள் வேணும்னாலும் ஏற்படலாம், இது வாழ்வா சாவா போராட்டம், நம்ம 23 பேர் இறந்து போனாலும் பரவாயில்ல, மீதம் இருக்கும் நபர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 23 பேரும் தயாராகிறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு கேஸ் மாஸ்க் இருக்குது, ஒரு ரெயின்கோட் இருக்குது, இவ்வளோதான் அந்த 23 நபர்களுக்கும் இருக்குது. முதல் 8 நபர்கள் அப்படிங்கிறவங்க அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஒவ்வொரு குரூப் அப்படிங்கிறதும் 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும், அதன் பிறகு திரும்ப வர வேண்டும், ஏன்னா அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய உடலை பாதித்து விடும் அப்படின்னு சொல்லி ஜெட்டாய் அப்படிங்கிற அந்த கேப்டனுக்கு தெரியும். ஸோ முதல் ட்ரூப் போகிறாங்க, அவங்க போய் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூலண்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா தேடி தேடி பார்க்குறாங்க, சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 2வது ஒரு ட்ரூப்பு போகுது, உள்ள ஒரு 6 நபர்கள் 7 நபர்கள் உள்ளே போகும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, நம்மளால் ஒரு பைப்பை வெல்டு பண்ணி அந்த பைப் வழியாக நம்ம என்ன செய்ய முடியும், நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வழியாக அனுப்பி அந்த நியூக்ளியர் ரியாக்டரை கொஞ்சமாக கூல் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நிறைய வெல்டிங்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டன் ஜெட்டேவ் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், அந்த பைப்பை இப்போ வெல்ட் பண்ணணும். அந்த 23 மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த பைப்பை வெல்ட் பண்ணுறாங்க. அப்படி வெல்ட் பண்ணி இல்லாட்டி அந்த ஃபஸ்ட்டு க்ரூ மெம்பர்ஸ் போயிட்டு வெளியில் வந்திருந்தாங்கல்ல, அதில் ஒரு நபர் வாமிட் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா அவருடைய ஃபேஸ் எல்லாமே மாறுது. ரொம்ப பெரிய அளவில் என்னைய கொன்னுருங்கன்னு சொல்லி ஒரு 6-7 நபர்கள் கீழே விழுந்து கதறாங்க. இப்போ தான் அந்த க்ரூ மெம்பர்ஸுக்கு ரேடியேஷனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நபர் சடனாக இறந்துடுறார், வேறு வழியே இல்லை, நம்ம எல்லாருமே இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உயிரை பணயம் வைத்து அந்த 22-23 மனிதர்கள், அதில் அந்த கேப்டன் ஜெட்டே அவர்களும் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது, சேர்ந்து அதை பைப்பை வெல்டு பண்ணுறாங்க. அப்படி வெல்டு பண்ண பிறகு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது கொஞ்சமாக கூல் ஆகுது. ஸோ இப்போ கொஞ்சமாக கூல் ஆகிற இந்த நேரத்திலேயே சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய இன்னொரு கப்பல் இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துருச்சு. அந்த SOS சிக்னல், ஒரு டீசல் சப்மரைன் அப்படின்னு சொல்லலாம். SOS சிக்னல் கிடச்சினால அந்த டீசல் சப்மரைன் வருது. டீசல் சப்மரைனில் 139 நபர்களையும் உள்ளே ஏற்றுறாங்க. அதில் ஒரு நபர் ஆல்ரெடி இறந்துட்டார், மீதம் இருக்கும் அந்த 20-23 நபர்கள் நாங்கள் தனியாக ஏறுறோம் அப்படின்னு சொல்லி தனியாக ஏறுறாங்க. அந்த நியூக்ளியர் சப்மரைன் ப்ளஸ் இந்த டீசல் சப்மரைன், நியூக்ளியர் சப்மரைனை இழுத்துட்டு ஒரு போர்ட்டில் கொண்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த 138 மனிதர்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி.
அதில் 6-7 நபர்கள் அடுத்த 6 தினங்களில் இறந்துடுறாங்க. கரெக்டாக 10 தினங்களுக்குள்ளேயே மீதம் இருக்கக்கூடிய ஒரு 15 நபர்களும் இறந்துடுறாங்க. டோட்டலாக 22-23 மனிதர்கள் இறந்துடுறாங்க. ஆனால் இந்த 22-23 மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த க்ரூ மெம்பர்ஸ் இல்லாட்டி வெல்டிங் அடிக்க வந்த அந்த மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது. இவங்க கூட காண்டாக்ட் பண்ணவங்க, இவங்க கூட இருந்து வேலை செஞ்சவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ரேடியேஷன் லீக் அப்படிங்கிறது பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 1961 இந்த விபத்து நடக்குது. 6-22 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. சோவியத் யூனியன் ரஷ்யா பேனிக் ஆகுறாங்க. ஏன்னா நம்முடைய முதல் நியூக்ளியர் சப்மரைன், இந்த ஒரு பிரச்சனை வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கான பெயர் அப்படிங்கிறது கெட்டு போயிடும். அமெரிக்கா இதில் ஜெயித்ததா மாறிவிடும். யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. இறந்து போனவங்களுடைய முகம் கூட காண்பிக்கப்படாமல், அவங்களுடைய ரிலேஷன் யாருக்குமே எதுவுமே சொல்லாமல் அவங்க எல்லாருமே புதைக்கப்படுகிறார்கள். அதில் ஜெட்டோயவர்கள், அந்த கேப்டனாக இருக்கக்கூடிய நபருக்கு எல்லாமே ரேடியேஷன் காரணமாக பலவிதமான ட்ரீட்மெண்ட், அந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக சோவியத் யூனியன் ரஷ்யா தனியாக ஒரு டாக்டர்ஸ் டீம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எக்காரணம் கொண்டும் இது வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிறாங்க. 1961 நடந்த இந்த சம்பவம் 1991 தான் வெளியில் வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மேகசின், ஒரு ஊடகலாவியர் இதை எப்படியோ மோப்பம் பிடிச்சு அதை எல்லாத்தையும் அவங்களுடைய ஊடகத்தில் சொல்லிட்டார். அதன் பிறகு சம்மதிக்குது சோவியத் யூனியன் ரஷ்யா, எஸ் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இவ்வளோ நபர்களை நாங்கள் இழந்துட்டோம், அவங்க மட்டும் அன்னைக்கு அந்த சரியாக அவங்களுடைய வேலையை செய்யலைனா நியூக்ளியர் சப்மரைனும் நம்மகிட்ட இருந்திருக்காது, அந்த 139 மனிதர்களும் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த K-19 அப்படிங்கிற நியூக்ளியர் சப்மரைனை என்ன செஞ்சீங்க? நியூக்ளியர் ரியாக்டர் இருந்துச்சு, அதில் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் எடுக்கப்படுகிறது, மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை அப்படியே சீல் பண்ணி கடலுக்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. கடலுக்குள்ளே தூக்கி போட்டுட்டீங்களே, அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தா அடுத்த 500 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மட்டும் சோவியத் யூனியன் ரஷ்யா இதை முடித்து விட்டது. மறுபடியும் இதே கப்பல் K-19 அப்படிங்கிற கப்பலை ஹிரோஷிமா அப்படின்னு சொல்லி தான் அழைப்பார்கள். ஏன்னா எகெயின் அங்கே லீக்கு பிரச்சனைகள் எல்லாமே வருவதனால் இது ஹிரோஷிமா அப்படின்னே இருக்கட்டும்னு சொல்லி எல்லாருமே K-19 கப்பலை ஹிரோஷிமானு அழைச்சாங்க. 1991 இதை டீகமிஷன் செய்கிறாங்க. 2002 வருடம் இதை என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே நடந்த இந்த விபத்து மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவினுடைய அந்த இராணுவத்தையும் கப்பற்படையையும் மாற்றி அமைத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுக்கடுக்கான சப்மரைனை மறுபடியும் உருவாக்குறாங்க. K-19 ஏற்பட்ட அந்த நிலைமை வேறு எந்த கப்பலுக்கும் எந்த சப்மரைன்ஸுக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக மாறுறாங்க. அடுத்தடுத்த சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அடுத்தடுத்த சப்மரைன்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி ஒரு சப்மரைன் விபத்துக்குள்ளானதே, அந்த சப்மரைனுக்கு என்ன நடந்தது, அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர், அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன், இதெல்லாம் என்னவானது அடுத்த பாகத்தில் ரொம்ப பெரிய அளவில் ட்விஸ்ட் நிறைந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய சப்மரைன் மிஸ்ட்ரி பாகம் 5 காத்திருங்கள். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.